சொத்து குவிப்பு வழக்கில் சிறையில் இருக்கும் சசிகலா வரும் ஜனவரி 27ஆம் தேதி விடுதலையாக வாய்ப்பிருப்பதாக கர்நாடக சிறைத்துறை தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் அளித்துள்ளது. பெங்களூருவை சேர்ந்த தகவல் அறியும் உரிமை சட்ட ஆர்வலர் நரசிம்மமூர்த்தி பல்வேறு பொது விவகாரங்கள் பற்றி தகவல்களை ஆர்டிஐ சட்டத்தின் மூலமாக கேட்டு பெற்று வருகிறார். ஏற்கனவே இவர் சசிகலா விடுதலை பற்றி தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் தகவல் கேட்டு பெற்றுள்ளார். கடந்த ஆகஸ்ட் 4ஆம் தேதி சசிகலா விடுதலை தேதி பற்றி நரசிம்மமூர்த்தி கேட்ட கேள்விகளுக்கு அம்மாநில சிறைத்துறை கடந்த செப்டம்பர் 11ஆம் தேதி பதில் கொடுத்துள்ளது. அதன்படி கைது எண் 9234 கொண்ட சசிகலா விடுதலையாகும் தேதி அநேகமாக 2021ஆம் ஆண்டு ஜனவரி 27ஆக இருக்கலாம். நீதிமன்றம் விதித்திருக்கும் அபராத தொகையை செலுத்தினால் இந்த தேதியில் விடுதலையாக வாய்ப்பிருக்கிறது. செலுத்தவில்லை என்றால் சசிகலாவின் விடுதலை தேதி 2022 பிப்ரவரி 27ஆக மாறக்கூடும். சசிகலா பரோலில் சென்ற நாட்களை கொண்டு இந்த தேதி மாறுபடக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவல் அமமுகவின் உயர் நிர்வாகிகள் முதல் தொண்டர்கள் வரை இப்போது பரபரப்பான விவாதமாகியுள்ளது. ஏனென்றால் சசிகலா தனக்கு நீதிமன்றம் விதித்துள்ள 10 கோடி ரூபாய் அபராதத்தை வரும் அக்டோபர் மாதம் செலுத்தி விடுவார். அதையடுத்து உடனடியாக விடுதலை செய்யப்படுவார் என்றும் எதிர்பார்த்து அதற்கான வரவேற்புக்கும் ஏற்பாடு செய்து வருகின்றனர் அமமுக நிர்வாகிகள். 2017 பிப்ரவரி 15 முதல் 2020 செப்டம்பர் 14ஆம் தேதி வரையில் சரியாக 174 வாரங்கள் சிறை வாழ்க்கையை கழித்துள்ள சசிகலாவிற்கு எப்படியெல்லாம் வரவேற்புகள் கொடுப்பது, வழியில் இளைப்பாற எங்கே நிறுத்துவது என அமமுக பொதுச்செயலாளர் தினகரனும் துணை பொதுச்செயலாளர் முன்னாள் அமைச்சர் பழனியப்பனும் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு அதற்கான செயல் திட்டங்களையும் வகுத்துள்ளனர். சென்னையிலிருந்து பெங்களூரு சிறைக்கு சென்றபோது வாணியம்பாடியில் சாப்பிட்டுவிட்டு புறப்பட்டார் சசிகலா. அதேபோல பெங்களூருவிலிருந்து வெளியில் வரப்போகும் சசிகலா இடையில் இளைப்பாற அரூர் சேலம் வழியில் மஞ்சவாடி பகுதியில் மேற்கு மலை தொடர்ச்சி அருகில் சுமார் 10,000 சதுர அடியில் சகல வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் பழனியப்பனுக்கு சொந்தமான கெஸ்ட் ஹவுஸை புதுப்பித்து வருகிறார்கள். பெங்களூரு சிறைவாசல் முதல் சென்னை வரையில் அசத்தலான வரவேற்புகள் கொடுப்பதற்கு பழனியப்பனுடன் அனைத்து மாவட்ட செயலாளர்களும் அன்றாடம் தொடர்பு கொண்டு ஆலோசித்து வருகிறார்கள். தமிழகம் முழுவதும் ஒன்றியம், நகரம், வார்டு, கிளை என பொறுப்பாளர்கள் நியமித்து விட்டார்கள். சில மாதங்களுக்கு முன்பு 234 சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள பூத்களிலும் பூத் பொறுப்பாளர்கள், மேற்பார்வையாளர்கள் என நியமித்து அவர்கள் பெயர், பூத் எண், வாக்காளர் எண், பூத் கமிட்டியில் உள்ள 10 பேரின் வாக்காளர் எண், பெயர், ஆதார் எண், கிளை உறுப்பினர்களின் 24 நபர்களின் பெயர், ஆதார் எண், வாக்காளர் எண், கைபேசி எண், பூத் எண் என விழாவரியாக விவரங்களை நோட் போட்டு கேட்டுள்ளார் பொதுச்செயலாளர் தினகரன். பெங்களூர் டு சென்னை வழியில் உள்ள மாவட்ட நிர்வாகிகள் அவரவர் மாவட்டத்திலிருந்து தொண்டர்களை அழைத்து வந்து அவர்களது மாவட்ட எல்லையில் வரவேற்புகள் கொடுக்க வேண்டும். சுங்கச்சாவடிகளில் பெரும் கூட்டத்தை கூட்ட வேண்டும். முக்கியமான பாயிண்ட்களை பிறகு குறிப்பிடுகிறோம் என்று கிருஷ்ணகிரி முதல் சென்னை வரையிலான மாவட்ட நிர்வாகிகளுக்கு அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளன. அமமுக முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக வரவேற்க வரும் அனைவரும் சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும், அனைவர் முகத்திலும் மாஸ்க் அணிந்திருக்க வேண்டும் என்பதற்காக அதற்கான வேலைகளிலும் ஒரு பிரிவினர் ஈடுபட்டு வருகிறார்கள். இப்படி வரவேற்பு ஏற்பாடுகள் தடபுடலாக நடைபெற்று கொண்டிருக்கும் நிலையில் சசிகலா ஜனவரி 27ஆம் தேதி தான் விடுதலையாகி வருவார் என்று செப்டம்பர் 15ஆம் தேதி வெளியாகி இருக்கும் தகவல் அமமுகவினரிடையே குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து அமமுகவின் வழக்கறிஞர் வட்டாரத்தில் விசாரித்த போது அவர்கள் இதை இன்னொரு கோணத்தில் பார்க்கிறார்கள். சசிகலா என்றாலே ஊடகங்களுக்கு தலைப்புச் செய்திதான். அந்த வகையில்தான் இந்த செய்தியை ஊதி பெரிதாக்கி கொண்டிருக்கிறார்கள். தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் நரசிம்மமூர்த்தி என்னென்ன கேள்விகளை கேட்டிருக்கிறார் என்பதை பொறுத்தே பதில் அளிக்கப்பட்டிருக்கிறது. சிறைத்துறையின் பதிலை பார்க்கும் பொழுது சசிகலாவின் விடுதலை எப்போது என்று பொதுவாக கேட்கப்பட்டிருக்கலாம் என்று தெரிகிறது. சிறைத்துறை அளித்த பதிலில் சிறை பதிவுகளின்படி சசிகலாவின் விடுதலை காலம் ஜனவரி 27ஆம் தேதி என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ப்ராபபிளி என்ற வார்த்தைக்கு அநேகமாக என்ற அர்த்தம். இந்த தகவல் பரிமாற்றத்தில் சசிகலாவின் தண்டனை காலத்தில் குறைப்பு செய்யப்பட்டிருக்கிறதா, அவருக்கு நன்னடத்தை விதிகள் பொருந்துமா பொருந்தாதா என்றெல்லாம் கேள்விகள் இடம்பெற்றிருந்தால் ஆம் இல்லை என்று பதில் அளிக்கப்பட்டிருக்கும். ஆனால் பதில்களை பார்க்கும் பொழுது அப்படி கேள்வி கேட்கப்படவில்லை என்று தெரிகிறது. எனவே இந்த தகவலை பார்த்து அமமுகவினர் குழப்பமடையவோ பீதியடையவோ தேவையில்லை. எங்கள் பொதுச்செயலாளர் தினகரன் கடைசியாக பத்திரிகையாளர்களை சந்தித்த போது கூட சட்ட ரீதியான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறோம், அதனால் நல்ல செய்தி விரைவில் வரும் என்றுதான் சசிகலா விடுதலை பற்றி கூறியிருக்கிறார். எனவே தகவல் அறியும் உரிமை சட்டப்படி கொடுக்கப்பட்ட பதில்களை வைத்து சசிகலாவின் விடுதலை தேதி ஜனவரி 27ஆம் தேதி தான் என்று முழுமையாக கருத முடியாது.
எனினும் சட்ட ரீதியான ஆலோசனைகள் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றன. விரைவில் டிடிவி தினகரனும் வழக்கறிஞர்களும் சசிகலாவை சிறைக்கு சென்று சந்திக்கிறார்கள். சிறைத்துறையையும் சட்ட ரீதியாக அணுகி இருக்கிறார்கள். அதன் பிறகே உறுதியாக எதுவும் சொல்ல முடியும் என்கிறார்கள் விஷயம் அறிந்த வட்டாரத்தினர். தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கல்வி சேவையில் 26 ஆண்டுகள் 40,000-க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மெடிக்கல் இன்ஜினியரிங் அக்ரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அலைட் ஹெல்த் சயின்ஸ் பாலிடெக்னிக் நர்சிங் பார்மசி டீச்சர் எஜுகேஷன் எல்கேஜி முதல் எம்பிபிஎஸ் வரை தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பெரம்பலூர் திருச்சி மற்றும் சென்னை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க மின்னம்பலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க